ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்னாக்கா வந்துட்டு லிஸ்ட்டை பார்த்துருந்தோம் கேட்டா. இப்போ லிஸ்ட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் ஆவதில் வரணும் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும் வந்துட்டு. செகண்ட் இட்ஸ் அ டூப்ளிகேட் வேல்யூ வந்து அலோவ் பண்ணும். தேர்ட் ஒன் இஸ் இன்செக்ஷன் ஆர்டர். ஸோ இந்த அரை லிஸ்ட்டாக இருக்கட்டும், வெக்டராக இருக்கட்டும், லிங்க் லிஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் இன் இன்செக்ஷன் ஆர்டர். ஸோ விச் ஆர்டர் யூ ஆர் கோயிங் டு இன்செர்ட் த சேம் ஆர்டர் ஒன் இட் வில் ரிட்டன். அதான் இன்செக்ஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா. அப்போ லிஸ்ட்ன்றது இன்டர்ஃபேஸ், ரிமைனிங் எல்லாமே கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் கேட்டா. அதேமாதிரி செட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டு மாதிரி தான் செட்டும் வந்துட்டு, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் ஞாபகத்தில் இருக்கணும் வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஸ் லேட்டாக பார்த்துக்கோ வந்துட்டு. ஸோ செட்டில் என்னென்ன பார்த்தோம், என்னென்ன கிளாஸ் இருக்குது, ஆஷெட், லிங்க்டு ஆஷெட், அனதர் ஒன் இஸ் ட்ரீ செட். இந்த மூணு கிளாஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ செட் இஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆஷெட், லிங்க்டு ஆஷெட் அண்ட் ட்ரீ செட் இஸ் த கிளாஸ். புரியுதான் சொல்ல வந்துட்டு. அப்போ மூணு கிளாஸ் இருக்கு எனக்கு வந்துட்டு. இப்போ நான் வந்து ஒரு செட்டை கிரியேட் பண்ண போறேன். சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும் எல்லாமே. செட்டுன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இது பாருங்க, இது எது எந்த பேக்கேஜில் இருக்கு, ஜாவா டாட் இட்டில் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் இருக்கு. ஸோ நம்ம நார்மல் இந்த ஜென்ரிக்ஸ் நான் கொடுக்கலாம், என்ன பண்ணுவோம் வந்துட்டு எல்லா டேட்டா டைப்பும் அலோவ் பண்ணும். இன்கேஸ் நான் இன்டீஜர் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சினாக்கா யூ ஆர் டு கிவ் ஒன்லி இன்டீஜர் கேட்டா. ஃபைன். ஸோ இதில் இஎம்பி ஈக்குவல் டு நியூ ஆ. இப்போ நான் வந்து செட் இப்போ ஆஷெட் கொடுக்குறேன்னா யூ ஆர் டு கிவ் ஆஷெட் அப்படி கொடுத்துட்டேன் நான் வந்து. ஸோ புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு, இதான் சின்டாக்ஸ் டு கிரியேட் தி ஆஷெட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான இதான் சின்டாக்ஸ் வந்துட்டு. ஓகேவா. ஸோ இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரு வேல்யூ வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன் வந்துட்டு. ஒரு வேலையை இன்செர்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாக்கா, ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு. பாருங்கள். ஸோ இதில் இஎம்பி டாட் ஆட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் வந்துட்டு. இங்கே டென் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஸோ 20, 30, 40 and 50. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு 10, 20, 30, 40, 50 வரைக்கும் கொடுத்துட்டேன் கேட்டால். இதை நம்ம பிரிண்ட் பண்ண என்ன பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்துருவோம். இங்கே இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் கரெக்டா. புரியுதான சொல்ல வந்துட்டு. ஃபைன். இதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அரையில் பார்த்தீங்கன்னா, அந்த அரை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் வந்துட்டு, இது எல்லாமே வந்துட்டு டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ செட்டில் டூப்ளிகேட் அலோவ் பண்ணுதான்னு பாருங்கள். இப்போ இந்த டென் அப்படின்றத நான் வந்து ஒரு 2 times கொடுக்குறேன். ஆனால் இங்கே டென்ன்றது எனக்கு எத்தனை டைம் வந்திருக்கு, ஒரே ஒரு டைம். அப்போ என்ன விஷயம் தெரிஞ்சிங்கன்னா, செட்டை பொறுத்த வரைக்கும் இட் இக்னோர் த டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட்டை வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணாது. புரியுது நான் சொல்ல வந்துட்டு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க வந்துட்டு. ஆமாம் சார். அப்போ செட்டுன்றது இட் இக்னோர் த டூப்ளிகேட் வேல்யூஸ். அதேமாதிரி இந்த ஆஷெட் அப்படின்றது வந்துட்டு என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஆர்டர் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கா உங்களுக்கு, எந்த ஆர்டருமே மெயின்டைன் பண்ணல. அப்போ இது என்ன சொல்லுன்னா வந்துட்டு, இஸ் ரேண்டம் ஆர்டர் நோட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகும், இதே வந்துட்டு நாளைக்கு திருப்பி ரன் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து வேற ஒரு ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ இட் வில் பிரிண்ட் என்ன ரேண்டம் ஆர்டர். ஆஷெட்டை பொறுத்த வரைக்கும் இட் வில் பிரிண்ட் என்ன ரேண்டம் ஆர்டர் சொல்லு. ரேண்டம் ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகும் ஆஷெட்டை பொறுத்த. ஸோ செட் இஸ் அ இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆஷெட் இட் இஸ் அ கிளாஸ். ஸோ ஆஷ் இப்போ செட்டை பொறுத்த வரைக்கும் காமனான இது என்னென்னு சொல்லுவோம்னாக்கா ஜென்ரலாக, ஸோ இட் இக்னோர் த டூப்ளிகேட் வேல்யூஸ். இந்த விஷயம் ஸோ இதில் எக்ஸ்பெஷலி செட் அப்படின்றது, அதாவது ஆஷெட்டுன்றது இட் கிவ் இன் எ ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். இதோட ஆர்டர் எப்படி இருக்குனாக்கா ரேண்டம் ஆர்டரில் இருக்கும். இப்போ நம்ம செட்டுனா காமனாக இதே சொல்லி லிஸ்ட்னா காமனாக சொல்லிட்டு இன்செக்ஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு, பட் செட்டில் அந்த மாதிரி ஆர்டர் சொல்ல முடியாது, எந்த ஆர்டரில் ஒன்றாலும் வரும். அதுதான் நம்ம ஆஷெட் அப்படின்றத வந்துட்டு இட் வில் கிவ் இன் ஏ ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லிங்க்டு ஆஷெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்டா. ஸோ இது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். லிங்க்டு ஆஷெட் என்ன ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது,
கை வச்சாங்க. ஓகே, இந்த சிண்டெக்ஸ்லாம் நோட் பண்ணிங்க, ஆக்சுவலி சிண்டெக்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு மற்றலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சா நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து ட்ரீ செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பாருங்க, என்ன என்ன ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும், இட் வில் பிரிண்ட் என்ன டிசெண்டிங் ஆர்டரா, அசெண்டிங் ஆர்டர். ஓகே, நோட் பண்ணிங்க. ஸோ ட்ரீ செட் வில் பிரிண்ட் என்ன அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ ட்ரீ செட்டை பொறுத்த வரைக்கும் இட்வில் பிரிண்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்க ட்ரீ செட். சிண்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ புரியுதா என்னென்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஆஷட் லிங்க்டு ஆஷட் ட்ரீ செட். அப்போது இப்போ பாருங்கள், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ நான் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணால் ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன், வந்து ரிமூவ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேட்டால் ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் நம்ம இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருப்போம், இதில் அரே லிஸ்ட்டில். இது லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது, வேல்யூ தான் பாஸ் பண்ணும். ஏன்னா இது வந்து வேல்யூ பேஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் 20 ரிமூவ் பண்ணாக்கா எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுமே யூ ஆர் கோயிங் டு பாஸ் தட் பர்டிகுலர் வேல்யூ. ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிடும். அப்போ செட் அப்படின்னாவே காமனாக என்ன தெரிஞ்சுன்னா, இட் இஸ் நாட் எ இண்டெக்ஸ் பேஸ் இட் இஸ் அ வேல்யூ பேஸ். நோட் பண்ணிங்க, செட் அப்படின்னாவே காமனாகவே இது வரைக்கும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா. ஒன்று வந்துட்டு இட் இக்னோர் த டூப்ளிகேட் வேல்யூ, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ வேல்யூ பேஸ்ட். அண்ட் தேர்ட் ஒன்றுனாக்கா இட் இஸ் நாட் மெயின்டைனிங் எனி ஆர்டர். ஆர்டர் வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணாது இதை பொறுத்த வரைக்கும். ஆஷட் பிரிண்ட் ஆகும், லிங்க்டு ஆஷட் ட்ரீ செட், அதாவது என்ன சொல்கிறது, ரேண்டம் ஆர்டர், இன்செர்ஷன் ஆர்டர், அண்ட் ஒன் இஸ் அசெண்டிங் ஆர்டர். இந்த மூணு ஆர்டரில் மாற்றி மாற்றி வரும் உங்களுக்கு. ஸோ அப்போது செட்டுனாவே மூணு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா, ஒன் இஸ் இட் இஸ் இட் இக்னோர் த டூப்ளிகேட் வேல்யூஸ், இட் இஸ் வேல்யூ பேஸ்ட், அண்ட் இட் இஸ் நாட் மெயின்டைனிங் எனி ஆர்டர், இட் வில் மெயின்டைன் எ டிஃப்ரெண்ட் ஆர்டர் அப்படின்னு நோட் பண்ணி. அப்போ நீங்கள் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன யூஸ் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. மெத்தட்ஸ்லாம் இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் பண்ணுறது யூஸ் பண்ண முடியாது, கெட்டுன்றதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணவே முடியாது வந்துட்டு. ஏன்னா கெட்டுன்ற ஒரு மெத்தடே இருக்காது, கெட்டில் இண்டெக்ஸை பாஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் எல்லா வேல்யூவும் இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ண முடியும், இல்லைனாக்கா வந்துட்டு யூ கேன் யூஸ் தி ஃபார் லூப். ரிமைனிங் மெத்தட் எல்லாமே சேம். இதோட சைஸை கண்டுபிடிக்கிறது சைஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக. இப்போ பாருங்கள், ஃபார் லூப் யூஸ் பண்ணா யூ கேன் கிவ் ஃபார் லூப் emp dot size அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் இப்போ நம்ம இதை இதை கூட யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது என்ன பண்ணும், இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக. அப்போ இதுக்குமே என்ன பண்ணுவோம்னாக்கா, யூ ஹார் டு கோ ஃபார் என்ஹான்ஸ்டு ஃபார். ஸோ இதில் ஆர்டர் 1/1 புரியுது என்ன சொல்கிறோம் வந்துட்டு, நோட் பண்ணி. ஸோ இதில் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது வந்துட்டு. ஸோ ரிமைனிங் மெத்தட் எல்லாமே சேம், ரிமூவ் ஆல், ரீடைன் ஆல். ஸோ மற்ற என்னென்ன மெத்தட் கண்டெயின்ஸு என்னென்ன மெத்தடு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள். பட் எந்த இதெல்லாம் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தட் இட் டோன்ட் ஒர்க் ஹியர்.
ரிஜேஷா இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களா. இப்போ ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ என்ன சொல்லுவோம், நல் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. இப்போ நீங்கள் அந்த டேபிள் காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல்னு இருக்கும். அதே மாதிரி எல்லா ரேப்பர் கிளாஸோட டிஃபால்ட் வேல்யூ நல் அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிங்க. ஸோ இன்டீஜரு, ஸ்ட்ரிங்கு, அப்புறம் கேரக்டரு, பூலியன், இந்த மாதிரி ரேப்பர் கிளாஸ், இந்த எல்லா ஆல் ரேப்பர் கிளாஸஸ் டிஃபால்ட் வேல்யூ வில் பி நல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா கிளாஸோட டிஃபால்ட் வேல்யூமே நல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கிளாஸோட டிஃபால்ட் வேல்யூ நல்லுன்னு சொல்லுவோம். எல்லா ரேப்பர் கிளாஸோட டிஃபால்ட் வேல்யூ நல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ நல் அப்படின்னாக்கா நம்ம கொடுத்துடலாம், டிஃபால்ட் வேல்யூனாக்கா நான் நல்லுன்னு கூட இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுது நான் சொல்ல வந்துட்டு. இப்போ நான் ரெண்டு நல்ல இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ எத்தனை நல்ல அலோவ் பண்ணுது, இப்போ ரெண்டு அலோவ் பண்ணதா ஒன்று, என்ன ஒன்று தான் அலோவ் பண்ணுது கேட்டா. இப்போ ஸோ புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு. இப்போ ஆஷியட்ல எத்தனை நல்ல மேக்ஸிமம் அலோவ் பண்ணோம், ஒரே ஒரு நல்ல, நோட் பண்ணிங்க. ஆஷியட்ல இட் அக்செப்ட் ஒன்லி ஒன் நல். இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் நெக்ஸ்ட் சொல்லிட்டு வரத்தான். இப்போ பாஸ் செட்டன் எடுத்துக்கிட்டாவே இட் வில் கிவ் இன் ரேண்டம் ஆர்டர் அண்ட் இட் வில் அலோ ஒன்லி ஒன் நல் வேல்யூ. ஓகேவா? இப்போ லிங்க்டு ஆஷ் செட்டில் பாருங்கள், இதில் எத்தனை நல்ல அலோ பண்ணுது, இதுலேயும் ஒரே ஒரு நல். அப்போ லிங்க்டு ஆஷ் செட்லையும் இட் வில் அலோ ஒன்லி ஒன் நல் வேல்யூ. ட்ரீ செட்ல அப்படியே வாட்ச் பண்ணுங்க, ஏதாவது சிங்கிள் நல்லது அலோவ் பண்ணதா பாருங்க, எரர் கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, நான் ஈவன் ஒரு நல்லு கூட என்னால் அலோவ் பண்ண முடியாது. என்ன விஷயம் சொல்ல பாருங்க, எனக்கு நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் கொடுக்கும். இந்த எக்ஸெப்ஷனை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன நோட் பண்ண வேண்டியதுனாக்கா, ட்ரீ செட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஓன்ட் அலோவ் ஈவன் சிங்கிள் நல் வேல்யூ ஆல்சோ. ஸோ இந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க எதுக்காக வந்து நல்ல அலோவ் பண்ணாது அப்படின்னாக்கா, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் இதை வந்துட்டு இப்போ இருக்குன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டருக்கு வந்துட்டு, அசெண்டிங் ஆர்டர்னா ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணி போகணும், கம்பேர் பண்ணுறப்ப நல்லுன்னு இருக்கும். ஸோ நல்லோட மீனிங் வந்துட்டு நான் கொஞ்சம் எழுதி வச்சாது, ஃபஸ்ட் இதை எழுதிங்களா. இப்போ நல் அப்படின்றதோட மீனிங் நோட் பண்ணிங்களா, நல் இஸ் ஏ அன்னோன் வேல்யூ, நல் இஸ் ஏ அன்னோன் வேல்யூ ஆர் அன்டிஃபைன்ட் வேல்யூ ஆர் அன்அசைன் வேல்யூ. ஸோ நல் மீன்ஸ் இட் ஓன்ட் கிரியேட் எனி மெமரி, மெமரியே கிரியேட் பண்ணியிருக்காது. இட் ஓன்ட் கிரியேட் எனி மெமரி, நல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் ஓன்ட் கிரியேட் எனி மெமரி, மெமரியே கிரியேட் பண்ணியிருக்காது. அப்போ நான் கம்பேர் பண்ணுறப்ப அதோட ரெஃபரன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணுறப்போ ரெஃபரன்ஸே இருக்கு, எனக்கு இருக்காது கரெக்டாக. அதனால தான் எனக்கு என்ன பண்ணாக்கா நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் எனக்கு கொடுக்குது வந்துட்டு அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணுறப்போ. அப்போது ட்ரீ செட்டில் இட் இக்னோர் தி நல் வேல்யூஸ், நல் வேல்யூ இக்னோர் பண்ணிக்கோ எனக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இன்டர்வியூவில் இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கேட்பாங்க, நான் நல்லுன்றது என்னால் இன்செர்ட்டே பண்ண முடியாதா, அதாவது கம்பைல் டைமில் எரர் வருமா இல்லை ரன் டைமில் எரர் வருமானு கேட்பாங்க. கம்பைல் டைம்னா இங்கே டைப் பண்ணுறப்ப வரத்த கம்பைல் டைம், ரன் டைம்னா ஆஃப்டர் ரன்னிங் வரக்கூடிய இருக்குது. அப்போது ரன் டைமில் தான் எரர் வரும், புரியுதா? இது ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிங்க. ஸோ நல்லுன்னு கொடுக்குறப்ப எங்கே எரர் வரும்னாக்கா ரன் டைமில் எனக்கு எரர் வரும், கம்பைல் டைமில் எரர் வராது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்ல முடியும். ஸோ ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே சேம். ஸோ ரிமூவ் ஆல் ரீட் அதனால இந்த மாதிரி எல்லாமே சேம் தான் வந்துட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, ஸ்ட்ரிங்கில் ஒரு சின்ன டாபிக் ஒரு மெத்தட் ஒன்று நடத்த மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இப்போ அதை சொன்னால் தான் இந்த சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் வந்துட்டு அஸ்யூம் ஸ்ட்ரிங்கில் எனக்கு வந்துட்டு லைக் எஸ் ஈக்குவல் டு, ஓகே இப்போது இந்த கீபோர்டில் என்னென்ன கீ இருக்கோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு.
ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஆஸ்கி வேல்யூ வந்துட்டு இருக்கும் நியூமெரிக்கில் வந்துட்டு. இப்போ ரொம்ப சிம்பிள், அந்த ஆஸ்கி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிட்டாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு லைக் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி ஃபர் ஆஸ்கி வேல்யூ கேரக்டர் கேபிட்டல் ஏக்கு வந்துட்டு நான் ஆஸ்கி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், எனக்கு என்னன்னு தெரியாது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறீங்கனாக்கா, ஸோ இதை இன்டீஜருக்கு அசைன் பண்ணிவிடுங்க, ஐசிஹெச் கொடுத்துட்டு இதை ஐயை பிரிண்ட் பண்ணுங்கள். இதோட வேல்யூ வந்து 65 வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க், கரெக்டா? அப்போ கேபிட்டல் ஏவோட என்னது 65 ஆஸ்கி வேல்யூ. இதே நான் பினாக்கா யூ கேன் கிவ் பி 66. இதே நீங்கள் கேபிட்டல் இசட்னு கொடுத்தீங்கன்னா 144 90 அப்படின்றது வரும். ஸ்மால் லெட்டருக்கு வந்துட்டு 79 76 ஸ்டார்ட் ஆகும். இது நம்பருக்கு 45 48 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் என்னத்துக்குன்னா இது பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு வேணுனாக்கா ஐ கேன் கிவ் தட் 34 வரும் வந்துட்டு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ அப்படின்றது இருக்கும். கரெக்டா நோட் பண்ணுங்க, ஆஸ்கி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றது. இது வந்து கொஞ்சம் இன்டர்வியூவில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது அதாவது கேபிட்டல் ஏ எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 65 ஸ்டார்ட் ஆகும். இதை எழுதிட்டு நோட் பண்ணி நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிலது நீங்கள் ஆஸ்கி வேல்யூ வச்சும் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட் பண்ணுங்க, கேபிட்டல் ஏ அதாவது ஆஸ்கி வேல்யூ வந்து 65 சொல்லுவோம், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இஸ் 65 டு 90 அதோட ஆஸ்கி வேல்யூ 65 டு 90 அப்படி நோட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு வந்து 97 டு 122 வரைக்கும் இதுவாகும். 97 டு 122 ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட். அப்புறம் ஜீரோவுக்கு வந்துட்டு 48 ஸ்டார்ட் ஆகும். 48 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57 வரைக்கும் வரும் உங்களுக்கு. 0 to 50 அதாவது 0 to 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 to 57 வரைக்கும் வரும் உங்களுக்கு அதோட ஆஸ்கி வேல்யூ. ஸோ ரிமைனிங் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிக்குன்னு தெரிஞ்சிச்சு கரெக்டாக? இப்போ பாருங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ட்ரிங்கில் ஒரு மெத்தட் இருக்குது, இப்போ எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு கொடுத்துட்டேன், ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிட்டேன். கம்பேர் டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, எஸ் டாட் கம்பேர் டு நான் சும்மா இங்கே கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்கள், இட்டில் ரிட்டன் இன்ட்டுன்னு கொடுக்குறது கரெக்டாக, பூலியனில் இன்ட்டு. என்ன மீனிங் அப்படி பண்ணுறப்போ எஸ் எஸ்ஸோட ஆஸ்கி வேல்யூ என்னது 65, இதோட ஆஸ்கி வேல்யூ 65 மைனஸ் 65 இட் கிவ் 0 அப்படின்னு கொடுத்துரும். இப்போ இதை பாருங்கள், இங்கே பின்னு கொடுத்தா 65 மைனஸ் 66 இட் கிவ் -1 கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அவுட்புட்டு -25 அப்படின்னு வரும். ஸோ இப்போ புரியுதா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா, ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டேன், இந்த இடத்துல ஐ கேன் கியூ ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போது ஏஏ இது பண்ணும், பிபி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி, ஸோ ஃபைனலாக என்ன வேல்யூ அந்த மாதிரி கொடுத்துருவோம். புரியுது? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் கம்பேர் டு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் இப்படி தான் ஒர்க் ஆகும்.
ரியலைசேஷன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ இங்கே ஏடிசி ஏடிசின்னு கொடுத்துருக்கேன், ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே டின்னு இருக்குது. அப்போ டியோட ஆஸ்கி வேல்யூ மைனஸ் இதோட இது. அப்போ நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் என்ன பண்ணுறாக்கா, பை டிஃபால்ட் இட் வில் டேக் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ ஹெச்னு கொடுத்துருக்கேன், ஐன்னு கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய இருந்தாலும் எனக்கு பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கோ, இட் வில் டேக் தி யுவர் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸை மட்டும் தான் எடுத்துக்கும். இது ஒரு காம்பினேஷன் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவை டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறேன் நான் வந்துட்டு, அதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எடுத்துக்கோ இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதாவது கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுவும் டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து எல்லா வயசுலையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அவன் எப்படி அட்டாக் பண்ணாலும் நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கும் பதிலாக அட்டாக் பண்ணுறதுக்கு. இங்கே சரத் வரலையா? ஜாலியாக ஒரு சுற்றுலாம் போகிறது இது பையன். எழுதியாச்சா? மெயினாக இன்புட் எழுதிங்க, அதோட அவுட்புட் எழுதிங்க, டிஃப்ரென்ஸ் எழுதிங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் ஏபிசிடிஇ அப்படின்னு கொடுத்துட்டேன், அதில் ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன், ஜிஹெச். ஸோ இந்த மாதிரி இருக்கு எனக்கு வந்துட்டு. இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இக்குரிய வேல்யூ வருமா, எஃப்குரிய வேல்யூ வருமா? வேற அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இல்லை ரொம்ப இவ்வளோ பெருசெல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்க. மூணு கொடுத்துட்டேன், இங்கே ஹெச்சி ஜின்னு கொடுத்துருக்கு. இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கண்ணா. இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன் அப்படின்றது வரும். இந்த லாஜிக் யாராவது யோசிக்க தெரியுதா எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு? மினி ஐடியா என்ன சிம்பிளாக சொல்கிற பாருங்க. ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டேன், ஏபின்னு கொடுத்துட்டேன், டூனு வரும். எப்படின்னு எதாவது யோசிக்கிறதா இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னாக்கா வந்துட்டு, இந்த சேம் அக்கரன்ஸ் சொல்லுவோம், சேம் ஒரு அக்கரன்ஸ் இருக்கா, இங்கேயும் ஏபின்னு இருக்குது, இங்கேயும் ஏபின்னு இருக்குது. சேம் அக்கரன்ஸ் வந்து லென்த் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுனாக்கா, அதாவது இதோட லென்த் அதோட லென்த் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னாக்கா, இட் வில் கிவ் தி அவுட் புட் பேஸ்ட் ஆன் யுவர் லென்த். இதோட லென்த் எடுத்துக்கும் மைனஸ் இதோட லென்த். இது எப்போ ஒர்க் ஆகும், இங்கே இருக்கிற லென்த்தும் இங்கே இருக்கிற லென்த்தும் சேமாக இருந்தால் மட்டும்தான். நோட் பண்ணிக்கோ. இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட் லென்த் அண்ட் இஃப் இட் இஸ் சேம் அக்கரன்ஸ், அதாவது சேம் அக்கரன்ஸாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் லென்த் ஆயிடுச்சுன்னா அதோட அவுட் புட் இட் வில் கிவ் பேஸ்ட் ஆன் யுவர் லென்த்தை பேஸ் பண்ணி கொடுக்கும். டிஃப்ரெண்ட் லென்த் ப்ளஸ் சேம் அக்கரன்ஸ். சேம் அக்கரன்ஸ்னால் இங்கே ஏபின்னு இருந்தாக்கா இங்கேயும் ஏபின்னு இருக்கணும் வந்துட்டு, அதான் சேம் அக்கரன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் லென்த் ப்ளஸ் சேம் அக்கரன்ஸ். இப்போ நான் இதை மட்டும் என்ன பண்ணிடுறேனாக்கா, ஏ சீன் மாற்றிக்கிறேன். இப்போ என்ன இப்போ சேம் அக்கரன்ஸ் இருக்கா? சேம் அக்கரன்ஸ் கிடையாது. இப்போ என்ன கண்டிஷன்னா வந்துட்டு, டிஃப்ரெண்ட் லென்த் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் அக்கரன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி அவுட் புட் வருதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு மைனஸ் ஒன்றுன்னு வருது, என்ன மீனிங் வந்துட்டு? ஸோ அப்போ இது நார்மலாக ஆக்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. நோட் பண்ணிங்க. ஸோ புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் எல்லாமே?
தெளிவாக நோட் பண்ணிங்க இதில். இது வந்து ஸ்ட்ரிங்கில் எடுக்கக்கூடிய டாபிக், நான் மிஸ் பண்ணிட்டேன். அதான் இப்போ நம்ம ட்ரீ செட்டு தான் பார்த்துருந்தோம், அதாவது செட்டை பற்றி தான் பார்த்துருந்தோம் கேட்டால். இப்போ நாங்கள் இன்டீஜர்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும், இன்டீஜர் தான் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இதே நான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு ஸ்டோர் பண்ணோம்னாக்கா ஐ கேன் கிவ் ஸ்ட்ரிங் கேட்டா. அப்போ எல்லாமே யூனிட் பாஸ் இன் டபுள் கோட்ஸ். இப்போ நான் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஐம் கோயின் பாஸ் இன் டபுள் கோட்ஸ். ஸோ இஎம்பி டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ப்ளஸ் நான் வந்து ரமேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கொஸ்டின் இதுதான், எனக்கு என்ன ஆர்டரில் இது பிரிண்ட் ஆகும் அப்படின்றது சொல்லுங்க பாப்போம். யோசித்து விச் ஆர்டர் இட் வில் பிரிண்ட். இது எல்லாமே இது சேம் கம்பேர்ட் டு மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஆஸ்கி வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது ப்ரீ செட்டு. எது ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வரும் உங்களுக்கு வந்துட்டு நாங்க 008ன்றது ஃபர்ஸ்ட் வரும். செகண்டு அது ஏ எப்படி வரும் உங்களுக்கு? பாலா தானே வரும். ஏன்றது எதில் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? ஓகே. பின்றது வந்து ரமேஷ் அடுத்து தான், லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு அன்பு வரணும். கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வருதா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரீ செட்டுன்றது அப்போ எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுனாக்கா, இந்த அசன்டிங் எல்லாமே வந்துட்டு லைக் இட் பேஸ்ட் ஆன் யுவர் ஆஸ்கி வேல்யூஸ். அந்த ஆஸ்கி வேல்யூ தெரிஞ்சால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் சொல்லுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரீவில் தே மேபி சான்சஸ் டு ஆஸ்க். இப்போ நம்ம பார்த்துட்டுறதுலாம் ரொம்ப ஹை லெவலில் பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் தே கேன் ஆஸ்க் தீஸ் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ். ஸோ மேக்ஸிமம் உனக்கு லிஸ்ட்டோடவே முடிச்சுட்டுவாங்க. அரே லிஸ்ட்டை மட்டும் தான் கேட்குறது அதிகபட்சமாக. இந்த செட்டுன்றதுலாம் மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டானுங்க எவனுமே. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாமே. இது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தெரிஞ்சுட்டுனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் செட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் செட் ஒரு டேபிள் இருக்காலும் போட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். நீங்கள் எந்த இன்டர்வியூவில் போனாலும் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்களே எழுதலாம்னு நினைக்கிறேன். எழுதுங்க பார்ப்போம். லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டில் ஃபஸ்ட் என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் இட் இஸ் அ இண்டெக்ஸ் பேஸ். செட் இட் இஸ் அ வேல்யூ பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் இட்ஸ் அ இண்டெக்ஸ் பேஸ், செட் இஸ் இட் அ வேல்யூ பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் சொல்ல வந்துட்டு, இட் அலோ டூப்ளிகேட். லிஸ்ட் இட் அலோ தி டூப்ளிகேட். லிஸ்ட் இட் அலோ தி டூப்ளிகேட். லிஸ்ட் இட் அலோ தி டூப்ளிகேட். நெக்ஸ்ட் செட்டை பொறுத்த வரைக்கும், இட் இக்னோர்ஸ் தி டூப்ளிகேட். டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணிக்கும், அலோவ் பண்ணாத வந்து. செட் இட் இக்னோர் தி டூப்ளிகேட். தேர்ட் பாயிண்ட் சொல்லலாம், லிஸ்ட் இட் வில் கிவ் இன் ஏ இன்செர்ஷன் ஆர்டர். இன்செர்ஷன் ஆர்டர் அப்படின்றதுல கொடுக்கும். லிஸ்ட் இட் வில் கிவ் இன் ஏ இன்செர்ஷன் ஆர்டர். செட் அப்படின்றது வந்துட்டு ரேண்டம் ஆர்டர் கிடையாது, வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர். இல்லை நான் ஆர்டர் அப்படின்னு நோட் பண்ணுங்க. ப்ராக்கெட்டில்
அரை சாரி ஆஷ் செட்ன்றது ரேண்டம் ஆர்டர், லிங்க்டு ஆஷ் செட்ன்றது இன்செர்ஷன் ஆர்டர், ட்ரீ செட்ன்றது அசெண்டிங் ஆர்டர். இது ப்ராக்கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று ஒன்று சொல்ல தெரியணும். எப்படி வந்துட்டு உனக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் பேஸ் ஒர்க் ஆகுதுனாக்கா, ஸோ வேல்யூ ரிமூவ் பண்ணுறப்பையும் இல்லை ஆட் பண்ணுறப்பையும், ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே மெத்தட் வச்சு கம்பேர் பண்ணி சொல்ல தெரியணும். ஓகேவா? ஸோ அப்போ புரியுதுல லிஸ்ட்டு செட்டு அதோட டிஃப்ரென்ஸு, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு, இதெல்லாம் புரியல. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, லிஸ்ட்டு செட்லையும் இப்போ க்வெஸ்சன் ஏதாவது இன்டர்வியூவில் கேட்பாங்க, இப்போ லிஸ்ட்டில் எனக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு, லிஸ்ட்ல ஒரு வேல்யூ வச்சுட்டேன் லைக் டாவ் அப்படின்ற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணிருந்தோம், வி கேன் காப்பி ஃப்ரம் ஒன் லிஸ்ட் டு அனதர் லிஸ்ட் கரெக்டா, இதுதான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ லிஸ்ட் டு லிஸ்ட் காப்பி பண்ணலாம், அதே மாதிரி செட் டு செட்டும் வந்து காப்பி பண்ணலாம் ஆட் ஆல். இப்போ நான் லிஸ்ட்ல இருந்து செட்டுக்கோ செட்ல இருந்து லிஸ்ட்டுக்கோ காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் வந்துட்டு. ஸோ சேம் நான் ஒரு செட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க, லைக் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் செட் ஹியர், இது இஎம்பி ஒன்னு வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் இல் சேஞ்ச் இன் டு செட். ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு மென்ஷன் ஆஷ் செட்டுன்னு வச்சுக்கிறேன் கரெக்டா. இப்போ நான் காப்பி பண்ண போகிறேன் வந்துட்டு ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு. ஸோ இஎம்பி ஒன் டாட் ஆட் ஆல் இஎம்பி கரெக்டா. இப்போ அவுட் புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க வந்துட்டு கரெக்டாக சொல்லும் பார்ப்போம். ஸோ இப்போது லிஸ்ட்லேயே எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது, நான் இதை செட்டு காப்பி பண்ணுறேன், இப்போ என்ன அவுட் புட் வரும்னு நினைக்கிறேன், இதே ஒரு மாதிரி இல்லை என்ன வரும், ரேண்டம் ஆர்டர், ரேண்டம் ஆர்டர் வரும், வேறு என்ன டிஃப்ரென்ஸு என்னென்னு டூப்ளிகேட். சூப்பர். ஸோ டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணிவிடும். அதாவது இப்போ எத்தனை டைம் டென் இருக்குது, டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸா? ஓகே, அப்போ எனக்கு எத்தனை டைம் வரும், ஒரே ஒரு டைம் தான் வரும், இதுதான் கான்செப்ட் வேறு எதுவும் கரெக்டா. இப்போ எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் இப்போ நான் கேட்குறேன், இப்போது எத்தனை டூப்ளிகேட் கவுண்ட் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் வந்துட்டு. இப்போ லிஸ்ட்டில் ஒரு டூப்ளிகேட் இருக்குது, நான் அதை லிஸ்ட்டில் எத்தனை டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது அதோட கவுண்ட்டை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் வந்துட்டு, இதோட சைஸ் எடுத்துக்கலாம், இதோட சைஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் போட்டாக்கா அதோட வந்துடும், ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ண போறேன்னா லிஸ்ட்டில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், ஃபார் லூப்லாம் இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போறேனாக்கா, இஎம்பியோட சைஸ் கரெக்டா, கரெக்டாக இது வந்துச்சு இங்கே இஎம்பி ஒன்னோட சைஸ் ஒரே சொல்லுங்க, மைனஸ் இஎம்பி ஒன் மைனஸ் சைஸ் இதோட சைஸ். இது ரிட்டர்ன் பண்ணுறது இன்டிஜர் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க கேட்டா ஜஸ்ட் கொடுத்துருங்க. எத்தனை டூப்ளிகேட் இருந்திருக்கு, ரெண்டு டூப்ளிகேட் கேட்டா நோட் பண்ணிக்கோங்க. புரியுது சொல்ல வந்துட்டு, சும்மா இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்பாங்க வந்துட்டு, எனக்கு அரை லிஸ்ட்ல சம் வேல்யூஸ் இருக்கு, எத்தனை டூப்ளிகேட் வந்திருக்குனாக்கா யூ கேன் கிவ் தட், என்னென்ன வேல்யூ டூப்ளிகேட் இருக்குனாக்கா. ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை நோட் பண்ணிங்க, நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுன்னா லிஸ்ட்லேருந்தோ செட்டுக்கோ செட்லேருந்தோ லிஸ்ட்டுக்கோ யூ கேன் காப்பி, நோ இஷ்யூஸ், காப்பி பண்ணிக்கலாம். அது மாதிரி எவ்வளோ கவுண்ட்டு வேணும் அதோட சைஸ் வச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணுங்க, மேப் அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஸோ மேப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம மேப் இட்ஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்க்கா, ஆஷ் மேப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ லிங்க்டு ஆஷ் மேப், ஸோ அனதர் ஒன் இஸ் ட்ரீ மேப், ஸோ அனதர் ஒன் இஸ் ஆஷ் டேபிள், அனதர் ஒன் இஸ் கன்கரண்ட் ஆஷ் மேப். ஸோ இதை பற்றி தான் சொல்லிங்க கேட்டா. இப்போ இந்த மேப் அப்படின்னாவே உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஆப்பில் வரணும். ஸோ கீ வேல்யூ பேர் அப்படின்னு நோட் பண்ணிங்க, மேப் இஸ் எ கீ அண்டு வேல்யூ பேர், மேப் இஸ் எ கீ அண்டு வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம்.
மேப் இஸ் எ கீ அண்ட் வேல்யூ பேர், VALUE வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். மேப் இஸ் எ கீ வேல்யூ பேர் சொல்லுவோம். இப்போ ஒரு மேப்பை கிரியேட் பண்ணுறது சிண்டெக்ஸ் தான். இப்போ என்ன சொல்லுவோம்னாக்கா, மேப் இட் இஸ் இன்டர்ஃபேஸ் மேப் அப்படின்னு கொடுத்துருங்க. இது என்ன பேக்கேஜில் இருக்கும், ஜாவா டாட் இட்டில் பேக்கேஜ். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், அதனால் ஐன்னு காட்டுது. சார் எனக்கு கே அண்ட் வின்னு இருக்கும். கே இஸ் நத்திங் பட் கீ அண்ட் வி இஸ் நத்திங் பட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீன்றதுல நான் இன்டிஜர் கொடுத்துட்றேங்க. சும்மா இதெல்லாம் கொடுத்துல ஐ கேன் கிவ் ஸ்ட்ரிங் ஆர் எனி திங். இதில் வேல்யூன்றதுல ஐ கேன் கிவ் ஸ்ட்ரிங். இது கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஈக்குவல் டு நியூ ஆஃப் என்ன மேப் வேணுமோ, நிறைய மேப் இருக்கு. ஸோ அந்த ஆஷ் மேப் என்ன, ஐ கேன் கிவ் ஆஷ் மேப். இதுதான் சிண்டெக்ஸ். ஸோ இப்போ ஒரு ஆஷ் மேப் கிரியேட் பண்ணுறது சிண்டெக்ஸ் தான். மேப் அப்படின்னு சொல்லுவோம், கீ அண்ட் வேல்யூ சொல்லுவோம். கீ இஸ் நத்திங் பட் யுவர் அகெயின் ரேப்பர் கிளாஸ். வேல்யூ ஆல்சோ இஸ் நத்திங் பட் அகெயின் இட்ஸ் அ ரேப்பர் கிளாஸ். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருந்தோம், மாற்றி கொடுக்கக்கூடாது வந்து. புரியுதா? இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணால் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட். இங்கே பொறுத்த வரைக்கும் புட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு. PUT புட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்டிஜருக்கு என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்பர் கொடுக்குறது. இப்போ வேல்யூன்றது ஸ்ட்ரிங்கு கேட்டால் யூ ஹேவ் டு கிவ் டபுள் கோட்ஸ். இப்போ நான் ஜாவானா ஐ கேன் கிவ் ஜாவா. புரிய என்ன விஷயம் சொல்லிட்டு, இதே மாதிரி தான் ஒரு கீயை பாஸ் பண்ணி அதோட வேல்யூ எடுக்கிறது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இங்கே வந்துட்டு. நான் இங்கே வந்துட்டு லைக் 14 அப்படின்னு கொடுக்குறேன். இடத்துல சேல்ஸ் ஃபோர்ஸ் சேல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 12ன்றது ஒரு கீ, அதோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஜாவா. இங்கே 13 அதோட கீ ஜாவா. இப்போ எத்தனை டைம் டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா, இந்த கீழ ரெண்டு டைம் டூப்ளிகேட் வந்திருக்கு. கீ சாரி வேல்யூவில் மட்டும் ரெண்டு டைம் டூப்ளிகேட்டு, கீழே ரெண்டு டைம் டூப்ளிகேட் 14 சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் கீ அண்ட் வேல்யூ பேர் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே சேர்ந்தது ஒரு என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒன் பண்ணிங்க, கீ பிளஸ் வேல்யூ தட் இஸ் கால் ஒன் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கீயும் பிளஸ் வேல்யூ சேர்ந்தது ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. வாட்ச் பண்ணுங்க. அப்போ எத்தனை டூப்ளிகேட் என்ட்ரி இருக்குங்க, ரெண்டு டூப்ளிகேட். அதாவது எப்பவுமே இது ஒரு இங்கே 14 இருக்கு, இங்கேயும் 14 இருக்கு. எப்பவுமே நம்ம வந்துட்டு கீ அண்ட் வேல்யூ இந்த மாதிரி போறப்போ என்ன பேஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, கீயை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. நோட் பண்ணிங்க, கீ இட் இக்னோர் த டூப்ளிகேட்ஸ். வேல்யூ பொறுத்த வரைக்கும் இட் அலோ த டூப்ளிகேட். இப்போ நம்ம செட்டு லிஸ்ட்ல பார்த்துருப்போம்னா, இதெல்லாம் ஒன்றா கம்பைன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப சிம்பிள். கீயை பொறுத்த வரைக்கும் இட் இக்னோர் த டூப்ளிகேட். டூப்ளிகேட்டு கீ எப்பயுமே அலோவ் பண்ணாது. வேல்யூ பொறுத்த வரைக்கும் இட் அலோ த டூப்ளிகேட். வாட்ச் பண்ணலாம். இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரொம்ப சிம்பிள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இஎம்பி அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, அவுட் புட்டை பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்த்தினா தெரியும். இப்போ 12 இருக்கு. ஆக்சுவலாக இந்த 12 பொறுத்த வரைக்கும் அதோட பேர்னாது ஜாவான்னு இருக்கு, வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 13 பொறுத்த வரைக்கும் அதோட பேர் ஜாவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 14 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெண்டு இருக்கு, சேல்ஸ் ஃபோர்ஸ்னு இருக்கு, இன்னொன்று வந்துட்டு பிஎல்எஸ்க்குள்ள இருக்கு. ஆனால் அது எது எடுத்திருக்கு, சேல்ஸ் ஃபோர்ஸ். எப்பவுமே டூப்ளிகேட் வந்தால் இட் வில் டேக் தி லாஸ்ட் என்ட்ரி. இப்போ 14 ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஎல்எஸ்க்குள்ள அசைன் ஆகிடும். செகண்ட் அகெயின் 14 இன்னொரு வரப்போ அதை ரிமூவ் ஓவர் ரைட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கோ வந்துட்டு, உங்களை ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம் வந்துட்டு. புரியுதா சொல்ல வந்துட்டு? அப்போது இந்த இடத்துல பாருங்கள், கீ டூப்ளிகேட் அலோவ் பண்ண பாருங்கள். வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கா, டூப்ளிகேட் அலோவ் பண்ணியிருக்கு. வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ஜாவா ஜாவா ரெண்டு டைம் வந்திருக்கு. கீழே எங்கேயா ரிப்பீட் ஆயிருக்கா, வராது. அதே மாதிரி இது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னா, இட் வில் பிரிண்ட் இன் ஏ ரேண்டம் ஆர்டர். இப்போ ஒரு ஆர்டரில் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ஆர்டர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனை ஆர்டர் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இப்போ நான் வேறு ஒரு ஆர்டர் கொடுத்தாலும், இப்போ நெக்ஸ்ட் டைம் திருப்பி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆர்டரில் வரும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போது ஆஷ் செட் இட் இஸ் அ ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு நோட் பண்ணிங்க. சாரி, ஆஷ் மேப். ஓகேவா? ஸோ அப்போது கீ மேப் அப்படின்னாவே ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன் இஸ் இட் இஸ் அ கீ அண்ட் வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கீயும் பிளஸ் வேல்யூவும் சேர்ந்து, சாரி, ஒரு கீயும் பிளஸ் வேல்யூவும் சேர்ந்தது ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு. அதுக்கப்புறம் கீழே எப்பயுமே டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, வேல்யூவில் இட் அலோ தி டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆஷெட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் இன் ரேண்டம் ஆர்டர். இந்த ஆர்டர்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கும், கீயை பேஸ் பண்ணியிருக்குமா, வேல்யூ பேஸ் பண்ணியிருக்குன்னா, த ஆர்டர் இஸ் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் யுவர் கீ ஒன்லி.
கீக்கு தான் இங்கே மெஜாரிட்டி ஆக்சுவலாக. கீயை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆர்டர் எல்லாமே இருக்கும். ஸோ த ஆர்டர் எவ்ரி திங் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் கீ. கீ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்டரே இருக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஃபைன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், எழுதலாம் எழுதிக்கிங்க. ஸோ கீ மீன்ஸ் இட் இல்லை லைக் இட் இஸ் எ லைக் எ கீ, அதாவது மேப் பண்ணுறது இட்ஸ் எ கீ அண்ட் வேல்யூ பேர். அண்ட் ஸோ கீ எப்பயுமே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணிக்கும், வேல்யூ எப்பயுமே டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். கீ ப்ளஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் என்ன சொல்லணும்னா வந்துட்டு ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் வந்துட்டு. அதுமாதிரி ஆஷ் பேப்பு என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னா இட் வில் பிரிண்ட் இன் ஏ ரேண்டம் ஆர்டர். ஓகேவா? எழுதி வச்சங்க. அப்போது ஆஷ் மேப்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இட் வில் பிரிண்ட் இன் ஏ ரேண்டம் ஆர்டர். அது ஃபஸ்ட்டு ஆஷ் மேப்னாவே இட் வில் பிரிண்ட் இன் ஏ ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இதில் எத்தனை நல் வேல்யூ அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் ரேப்பர் கிளாஸ். ரேப்பர் கிளாஸோட டிஃபால்ட் வேல்யூ என்னது? நல் அப்படின்னு. கரெக்டா? இப்போ நான் வந்துட்டு எத்தனை நல் அலோவ் பண்ணுவோம், கீழ எத்தனை அலோவ் பண்ணும், வேல்யூவில் எத்தனை அலோவ் பண்ணும் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த ஆஷ் மேப்பில் நான் வந்து நல் அலோவ் கொடுக்குறேன், ஐ கேன் கிவ் நல். இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணுறாக்கா நல்னு கொடுக்குறேன், ரெண்டு நல் கொடுத்துருக்கேன் கீழே. ஆனால் எனக்கு எத்தனை நல் அலோவ் பண்ணுது கீழே? இட் அலோவ் ஒன்லி ஒன் நல் வேல்யூ. கரெக்டா? அப்போது கீழே பொறுத்த வரைக்கும் ஆஷ் மேப்பில் எத்தனை நல் அலோவ் பண்ணும்? ஒரே ஒரு நல். நோட் பண்ணிங்க, கீழே இட்ல அலோவ் ஒன்லி ஒன் நல் வேல்யூ. அப்போ நீங்கள் ஒரு ஒரு கிளாஸுக்குமே என்ன நீங்கள் தெளிவாக நோட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது, கீழே எத்தனை நல் அலோவ் பண்ணும், வேல்யூவில் எத்தனை நல் அலோவ் பண்ணும், இதுதான் விஷயம். புரியுதா? இப்போ ஆஷ் மேப் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு இட் வில் கிவ் ஏ ரேண்டம் ஆர்டர். செகண்ட் பாயிண்ட்டு நல். நல்ல பொறுத்த வரைக்கும் கீழே ஒரே ஒரு நல்லு தான் அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் வேல்யூ சொல்கிறேன் பாருங்க. வேல்யூவில் சும்மா ரெண்டு நல் கொடுத்துருக்கேன், எனக்கு ரெண்டுமே அலோவ் பண்ணது பாருங்க. ஸோ வேல்யூ யூ கேன் இட் இல் அலோவ் மல்டிபிள் நல் வேல்யூஸ். அப்போது ஆஷ் மேப்பில் இட் வில் கிவ் இன் ஏ ரேண்டம் ஆர்டர் அண்ட் கீ இட் அலோ ஒன்லி ஒன் நல் வேல்யூ, வேல்யூ இட் அலோ மல்டிபிள் நல் வேல்யூஸ். ஏன் மல்டிபிள்? பிகாஸ் இட் அலோ டூப்ளிகேட் வேல்யூஸ். கரெக்டா? கீழே ஏன் ஒரே ஒரு நல் வேல்யூ? பிகாஸ் இட் இக்னோர் தி டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ அதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லணும். இப்போ வாட் இஸ் மீன் பை ஆஷ் மேப் அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ ஆஷ் மேப் இட் இஸ் அ கிளாஸ். ஸோ இட் ஹாவ் லைக் கீ அண்ட் வேல்யூ பேர். ஜென்ரலி த கீ இட் இக்னோர் த டூப்ளிகேட்ஸ் அண்ட் வேல்யூ இட் அலோ த டூப்ளிகேட்ஸ் அண்ட் இட் வில் கிவ் இன் ஏ ரேண்டம் ஆர்டர் சி நல் வைஸ். ஸோ இஃப் யூ கோ ஃபார் த கீ இட் அலோ ஒன்லி ஒன் நல் வேல்யூ, ஒன்லி ஒன் நல். அண்ட் இஃப் யூ கோ ஃபார் த வேல்யூ இட் அலோ மல்டிபிள் நல் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட், மூணு பாயிண்ட்டை சொல்லிக்கணும் வந்துட்டு. இந்த காமனாக கீ வேல்யூன்றத காமனாக வச்சுக்கணும், மற்றது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணாக்கா அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் த. புரியுது சொல்ல வந்துட்டு? நெக்ஸ்ட் வந்து லிங்க்டு ஆஷ் மேப். லிங்க்டு ஆஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் இன் ஏ இன்செர்ஷன் ஆர்டர். நோட் பண்ணிங்க, லிங்க்டு ஆஷ் மேப் எல்லாம் சேம் ஒரே சிண்டெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இட் வில் கிவ் இன் ஏ இன்செர்ஷன் ஆர்டர். இன்செர்ஷன் ஆர்டர், இந்த ஆர்டர் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு கீயை பேஸ் பண்ணி. இது ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீயா வேல்யூவான்னு போய்ட்டு அங்கே தடைவிட்டுருக்கூடாது வந்துட்டு. ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே இட் வில் கிவ் இன் ஏ கீ பேஸ் தான் கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த லிங்க்டு ஆஷ் மேப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் சொல்லியிருந்தேன், இன்செர்ஷன் ஆர்டர். அதேமாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு நல்லு தான் அலோவ் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் இட் அலோவ் ஒன்லி ஒன் நல். வேல்யூவில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் நல்லா அலோவ் பண்ணிக்கும். இட்ஸ் சேம் லைக் யுவர் ஆஷ் மேப், பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா ஆர்டர் தான் டிஃப்ரென்ஸ். நோட் பண்ணிங்க, கீ அண்ட் வேல்யூன்னு பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு கிளாஸ்லேயே ரெண்டு விஷயம் நோட் பண்ணோம், என்ன ஆர்டரு ப்ளஸ் வாட் அபவுட் தட் நல் வேல்யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எழுதியாச்சா? ட்ரீ மேப். ஸோ ட்ரீ செட் என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு? ட்ரீ செட் என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்? அசெண்டிங் ஆர்டர். கரெக்டா? ஸோ இதே மாதிரி இப்போனா ட்ரீ மேப்பும் பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் இன் அசெண்டிங் ஆர்டர். நோட் பண்ணிங்க, இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கும் நம்மளுக்கு? பேஸ்ட் ஆன் கீ. கரெக்டா? ஆர்டர் வந்துட்டு இட் வில் கிவ் பேஸ்ட் ஆன் யுவர் கீ தான் பேஸ் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஸோ இப்போ ட்ரீ மேப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், இது வந்துட்டு என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னா அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி கீழ டூப்ளிகேட் அலோவ் பண்ண, சாரி கீழே நல் அலோவ் பண்ணாது. நோட் பண்ணிங்க, நம்ம அதை ட்ரீ செட்லேயே பார்த்தோம் கேட்டா, ட்ரீ செட்டில் நல்லு கொடுத்தா எக்ஸெப்ஷன் வந்துச்சு. அப்போ இதுலேயும் மேப்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நல்லு கூட அலோவ் பண்ணாது.
இட் இக்னோர் நல் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூவில் இட் ஆலோ மல்டிபிள் நல்ஸ் நோ இஷ்யூஸ். பாருங்கள் நான் வேல்யூவில் வந்துட்டு நல்லா கொடுத்து பார்க்குறேன், எரர் எதாவது கொடுக்குதான்னு பாருங்கள். எரர் எதாவது கொடுக்குதா? எந்த எரருமே எனக்கு தரல பாருங்கள். எந்த எரருமே எனக்கு தரல, அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போது ஸோ இன் ட்ரீ மேப், இஃப் யூ கோ ஃபார் ட்ரீ மேப் இட் வில் கிவ் இன் அசெண்டிங் ஆர்டர், த ஆர்டர் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் கீ அகெயின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீ இட் இக்னோர் த நல் வேல்யூஸ், ஈவன் யூ கான்ட் இன்சர்ட் சிங்கிள் நல் வேல்யூ ஆல்சோ, பட் த சேம் திங் இஃப் யூ கோ ஃபார் வேல்யூ யூ கேன் இன்சர்ட் என் நம்பர் ஆஃப் நல் வேல்யூஸ். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஷ் செட்டு, ஆஷ் மேப், லிங்க்டு ஆஷ் மேப், ட்ரீ மேப், இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா சேமாக தான் வருது. மல்டிபிள் நல் வேல்யூஸ் இது பண்ணலாம், டூப்ளிகேட் டெவலப் பண்ணலாம். பட் இதே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்டில், ட்ரீ மேப்பில் வந்துட்டு யூ கான்ட் இன்சர்ட் தி நல் வேல்யூஸ். ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இன்னொன்று ஆஷ் டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோட ஆர்டர் நோட் பண்ணிங்க, இட் கிவ் நியர் ரேண்டம் ஆர்டர். ரேண்டம் ஆர்டர் தான் ஆஷ் டேபிள் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் பார்த்துட்ருக்கோம் வந்துட்டு. இது எல்லாமே வந்துட்டு இன்டர்வியூவில் ஒரு ரொம்ப ரொம்ப உனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் கிடையாது. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தேவையில்ல. இந்த ஆஷ் டேபிள்ன்றது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் சொல்லிங்கன்னா ரேண்டம் ஆர்டர். இந்த ஆர்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? கீயை பேஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதுமாரி இதில் ஒரு நல் வேல்யூ இப்போ வேல்யூவில் கொடுத்துருக்கேன் கேட்டா, இங்கே பாருங்கள் வேல்யூவில் நல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், எனக்கு எரர் கொடுக்கும் பாருங்கள். அப்போ வேல்யூவில் நல் இன்சர்ட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். கீலையும் கொடுத்து பார்க்குறேன், இப்போ கீலையும் எனக்கு நல்ல அலோவ் பண்ணாது. அப்போ இஃப் யூ கோ ஃபார் ஆஷ் டேபிள், கீ அண்டு வேல்யூ போத்துலேயும் என்ன பண்ணோன்னா நல், இட் இக்னோர் த நல் வேல்யூஸ். நல்லுன்றதே அலோவ் பண்ணாது, கீழேயும் சரி வேல்யூலையும் சரி. புரியுதானே சொல்கிறேன்னு? என்ன ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும் இது வந்துட்டு? ரேண்டம் ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் கீ, கீயை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் ஆஷ் மேப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சிண்டெக்ஸ் எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிண்டெக்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் எழுதிங்க, எல்லாமே எழுதுன்னு அவசியம் கிடையாது. டவுட்டுக்கு எது வரைக்கும் ஏதாவது? இப்போ நெக்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணுங்க, கன்கரண்ட் ஆஷ் மேப். இது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னா நோட் பண்ணுங்க, இட் இஸ் அ ரேண்டம் ஆர்டர். இது என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னா ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இட் சேம் லைக் உங்களுடைய ஆஷ் டேபிள் தான், இது வந்துட்டு ரேண்டம் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீலையும் சரி வேல்யூலையும் சரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல் வந்து அலோவ் பண்ணாது. கீழேயும் சரி வேல்யூலையும் நல்ல அலோவ் பண்ணாது உங்களுக்கு. சேம் லைக் யுவர் ஆஷ் டேபிள், சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. நோட் பண்ணிச்சா? ஸோ இன்டர்வியூவில் இதில் ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூவில் வந்துட்டு, ஆஷ் மேப்புக்கும் ஆஷ் டேபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஷ் மேப் அண்ட் ஆஷ் டேபிள். ஸோ என்ன ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் ஹேஷ் மேப்புக்கும் ஆஷ் டேபிளுக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஒரு காமன் எது திங்னாக்கா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரேண்டம் ஆர்டரு. பட் நம்ம டிஃப்ரென்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லலாம் ஹேஷ் மேப்புக்கும் ஆஷ் டேபிளுக்கும் பாருங்கள், பார்த்து சொல்லுங்க. எதுங்க இன்செஷன் ஆர்டர் நல்லா செக் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். எதுங்க நல்ல நல்ல எதில் அலோவ் பண்ணும்? ஆஷ் மேப்பில் வந்துட்டு கீழே நல்ல அலோவ் பண்ணுமா? வேல்யூவில் மோர் நல். வாட் அபவுட் ஆஷ் டேபிள்? ஓகே, அதான் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது ஆஷ் மேப்பில் பார்த்தீங்கன்னா நல் வந்துட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணும். பட் இதே ஆஷ் டேபிள் பார்த்தீங்கன்னா இட் ஓன்ட் அலோவ் நல், கீழே இருக்கட்டும் சரி வேல்யூவில் இருக்கட்டும். இது ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் அதிகபட்சமாக இப்போ மேப்பில் கேட்டேன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்பான் வந்து. செகண்ட் கொஸ்டின், செகண்ட் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிங்க இதில், ஆஷ் மேப் அப்படின்றத வந்து அசிங்க்ரோனைஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஆஷ் மேப்ன்றது அசிங்க்ரோனைஸ்ட், ஆஷ் மேப் இஸ் அசிங்க்ரோனைஸ்ட், ஆஷ் டேபிள் இட் இஸ் அசிங்க்ரோனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் சிங்க்ரோனைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி.
ஸோ இல்லைனாக்கா நேற்று ஒரு கிளாஸில் டீப்பாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ அட்டன் ப்ளே பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஷ் மேப்பன்ட் இஸ் அசிங்க்ரனைஸ்ட், ஆஷ் டேபிள் இஸ் சிங்க்ரோனைஸ்ட். இன்னொரு டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிங்க, அசிங்க்ரோனைஸ்ட் அப்படின்னாவே இன்னொரு நேம் வந்துட்டு நாட் த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாட் த்ரெட் சேஃப், நாட் த்ரெட் சேஃப், THREAD, நாட் த்ரெட் சேஃப். இதில் வந்து த்ரெட் சேஃப்னு சொல்லுவோம் வந்துட்டு. அப்போ மூணு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுங்க இது வரைக்கும் கேட்டால், இதை தான் நீங்கள் சொல்லணும். இது ஒன்று ஒன்றுத்துக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன். நீ சும்மா ஒப்பிக்கிறது கிடையாது வந்துட்டு, ஒன்றுமே தெரியாதவங்க கூட கேட்பான் வந்துட்டு. ஏன்னா இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் த்ரெட் சேஃப்னா, அவனுக்கு என்ன தெரியும் அசிங்க்ரோனைஸ்னா வந்துட்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக ஹி வில் ரைஸ் தி க்வெஸ்சன்ஸ். ஸோ புரியுதா? அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் எது ரொம்ப காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸில், அதாவது மேப்பில் வந்துட்டு எது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, இது ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாத இருக்குது. இது ரெண்டு கிளாஸ் மட்டும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாத இருக்குது. கடுக்கிறேன் டேஷ் மேப் கேட்டா, இதை மட்டும் அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு வரேன். புரியுதா சொல்ல வந்துட்டு, ஆஷ் டேபிளுக்கும் கன்கரண்ட் ஆஷ் மேப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் மேப்பில் சம் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும் வந்துட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற இன்டர்வியூவில் கேட்குற மெத்தட்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை நான் எல்லாமே பிரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டேன் கேட்டா. இப்போ இதில் ஒரு கீயை பாஸ் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கலாம் வந்துட்டு. இப்போது கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இந்த கெட் மெத்தட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பாஸ் தி இண்டெக்ஸ் அண்ட் யூ கேன் கெட் தி வேல்யூஸ். இதில் கீயை பாஸ் பண்ணி வேல்யூ எடுக்கலாம். இப்போ நான் வந்து 14 அப்படின்றதுல என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் வந்துட்டு. இது ஒரு ரிட்டன் டைப் என்ன வருதுன்னு பாருங்கள், இட் வில் கிவ் ஸ்ட்ரிங். ஏன் ஸ்ட்ரிங் கொடுக்குது? வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட்னா இட் வில் கிவ் ஃப்ளோட். ஓகேவா? பாருங்கள், அப்போ கெட் இஸ் ஏ மெத்தட் யூஆர் கோயிங் டு பாஸ் தி யுவர் கீ அண்ட் இட் ரிட்டர்ன் தி வேல்யூஸ். புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் இஸ் ஏ மெத்தட், இன் திஸ் கெட் மெத்தட் யூஆர் கோயிங் டு பாஸ் யுவர் கீ அண்ட் இட் ரிட்டர்ன் தி வேல்யூஸ். எழுதிச்சாங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் கீ மட்டும் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இப்போ இதில் நிறைய கீ இருக்குது, ஒரு கீ மட்டும் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பர்டிகுலர் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? கன்டைன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க கேட்டா. அதில் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பேன், இருந்துச்சுன்னா இட் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இல் கிவ் ஃபால்ஸ். இதில் அதே மாதிரி கன்டைன்ஸ் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு 12 அப்படின்னு கொடுக்குறேன், 12 இருந்துச்சுன்னா இட் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இட் கிவ் ஃபால்ஸ். அதுமாரி கன்டைன்ஸ் ஒரு வேல்யூ செக் பண்ணால் யூ ஹார் டு கிவ் கன்டைன்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐம் கோயின் டு பாஸ் வேல்யூ. இப்போ நான் வந்துட்டு லைக் எஸ்கியூஎல் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் கிவ் ஃபால்ஸ். பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன். ஸோ ஐம் கோயின் டு பாஸ் பி அண்ட் ஐம் கோயின் டு பாஸ் பி ஒன். அதேமாரி ட்ரூ ட்ரூன்னு வரணும் கேட்டால் நோட் பண்ணி. ஸோ அப்போ பர்டிகுலர் வேல்யூ அவைலபிளாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர் கீ அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணாலும் தெல் பி டூ மெத்தட்ஸ், கண்டைன்ஸ் கீ அண்ட் அதர் ஒன் இஸ் கண்டைன்ஸ் வேல்யூ. ஸோ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்தால் கேட்டுருந்ததில்ல. ஸோ டெய்லியும் படிக்கணும் அவ்வளோதான், எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரில, பட் எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க படிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களா, எனக்கு கீயை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். எழுதியாச்சா? எனக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, கீ அண்ட் வேல்யூ எல்லாத்தையும் பிரிண்ட். எனக்கு இதில் இருக்கிற கீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் செப்பரேட்டாக. கீஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணாக்கா இஎம்பி டாட் கீ செட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்கள், இட் வில் கிவ் செட் ஆஃப் இன்டீஜர். ஏன் செட் ஆஃப் இன்டீஜர்னு கூட ஏதாவது ஐடியா இருக்கா? நிறைய ஐடியா இங்கே பார்த்தீங்கன்னா, கீயை மட்டும் எடுக்கிறேன், அப்போ இதை மட்டும் எடுக்கிறேன், எனக்கு செட் ஆஃப் இன்டீஜர்னு கூடியது. ஏன் ரிட்டன் டைப் ஏதாவது ஐடியா இருக்கா? செட்டுனான மீனிங்கு டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது, கீயோட ஃபார்ம் பண்ணாது, இட் இன்னொரு டூப்ளிகேட் எல்லாம் செட் அப்படின்றது கொடுக்குது வந்துட்டு.
ஏன் இன்டிஜர்னு கொடுக்குது, நீங்க இன்டிஜர்னு கொடுத்துருக்க கரெக்டா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் படிக்கணும். இதை வந்துட்டு விஷயம் தான். இப்போ நான் சும்மா வந்துட்டு கேன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இதை ஐட்ரேட் பண்ண அப்படி பண்ணுவோம், இப்படி ஐட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே இது பிரிண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஒன்றாலும் இருக்கணும். புரியுது அப்படின்னு நோட் பண்ணி கீ மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு யார் டு கோ ஃபார் லைக் திஸ். இல்லை நார்மலாக கூட நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நீ பிரிண்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் யூ கேன் கிவ் கே ஆல்சோ நோ இஷ்யூஸ். ஓகேவா நோட் பண்ணிங்க. அப்போ கீ மட்டும் இஃப் யூ வாண்ட் டு செப்பரேட் ஒன்லி கீ யார் டு கிவ் கீ செட் ஒன் மெத்தட் இருக்கு. எழுதி வச்சுங்க. ஸோ இப்போ இஃப் யூ வாண்ட் டு செப்பரேட் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் ஒன்லி கீ ஸோ யூ ஹேவ் டு கிவ் கீ செட் ஒன் மெத்தட் இஸ் சார் இட் வில் கிவ் தி செட் ஆஃப் தட் பர்டிகுலர் ரேப்பர் கிளாஸ். வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் வேல்யூஸ் ஸோ இஎம்பி டாட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள் இட் வில் ரிட்டர்ன் கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கூட ரிட்டர்ன் பண்ணலாம் கேட்டா, ஆனால் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க வந்துட்டு. என்ன ரீசன்னா வந்துட்டு ஏன் கலெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த கலெக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு லிஸ்ட்டு செட்டு எல்லாமே வந்துடும். அதான் டிசைன் பண்ணுறப்போ அவங்க வந்துட்டு தே வில் மென்ஷன் இட்ஸ் அ கலெக்ஷன். புரியுதான் சொல்லுவோம் வந்துட்டு. ஓகே ஸோ இதோட ரிட்டன் டைப்பை ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸோ ரிட்டன் டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரிட்டன் பண்ணுதுன்னு இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஐ கேன் கியூ. இதை நீங்கள் செப்பரேட் பண்ணி அதாவது ஒன் பை ஒன்னாக பிரிண்ட் பண்ணாலும் யார் டு கோ ஃபார் என்ன ஸ்டெப் ஃபாலோ நார்மல் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீ மட்டும் எப்படி செப்பரேட் பண்றது வேல்யூ மட்டும் எப்படி செப்பரேட் பண்றதுன்னு சரிலாம் இன்டர்வியூல கேட்குற கொஸ்டின். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ரைட் தி ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம்லாம் கொடுப்போம் அப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ அப்போ கீயை மட்டும் செப்பரேட் பண்ணால் தெர் பி கீ செட் ஒன் மெத்தட் இஸ் சார் இஃப் யூ வாண்ட் டு செப்பரேட் யுவர் வேல்யூஸ் தெர் பி வேல்யூஸ் ஒன் மெத்தட் இஸ் சார். வேல்யூஸுக்கு பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கும் வந்துட்டு. இதே நீ வந்துட்டு கீ போனாக்கா வந்துட்டு செட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். நோட் பண்ணியாச்சா இந்த டவுட் இருக்காது வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் சொல்கிறேன் பாருலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு ஒரு என்ட்ரியாக பிரிண்ட் ஆகணும். அதாவது இந்த இதுக்கு இந்த வேல்யூ இந்த இதுக்கு இந்த வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இதே நான் ஹைட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்துட்டு என்ட்ரியே இஃப் யூ வாண்ட் ஹைட்ரேட் அதாவது ஒரு நீ வந்துட்டு ஒரு மேப்பை இஃப் யூ வாண்ட் ஹைட்ரேட் மேப்பை ஹைட்ரேட் பண்ணணும்னு நினச்சினாக்கா ஸோ நார்மல் நம்ம ஃபார் லூப் மாதிரி யூஸ் பண்ணோம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மேப் வந்துட்டு இப்படி தான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். இதாக ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லிஸ்ட்டு செட்டு மாதிரி இருக்காது. இது வந்து கொடுத்தா நார்மலாக பிரிண்ட் பண்ணுறது எனக்கு இது மாதிரி இல்லாமல் இஃப் யூ வாண்ட் ஹைட்ரேட் யுவர் மேப் மேப்பை எப்படி ஹைட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மேப் இஃப் யூ வாண்ட் ஹைட்ரேட் தி மேப் ஸோ ஃபஸ்ட்னாக்கா ஒரு ஒரு என்ட்ரியாக நான் செப்பரேட் பண்ணோம். ஸோ பார்த்தா இது ஒரு என்ட்ரி இது ஒரு என்ட்ரி இது மாதிரி ஒரு ஒரு என்ட்ரியாக நான் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு என்ட்ரி செட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதோட ரிட்டன் டைப் என்னன்னு பாருங்க செட் ஆஃப் என்ட்ரி. எப்பவுமே என்ட்ரி இல்லை டூப்ளிகேட் வராதனால செட்டுன்னு கொடுத்துருக்கான். என்ட்ரி இஸ் நத்திங் படி தான் இது ஒரு என்ட்ரி அதனால என்ட்ரின்னு கொடுத்துருக்கான். இதுக்குள்ளே இருக்குதுன்னு அது வந்துட்டு அந்த ரேப்பர் கிளாஸ். புரியுது என்ன சொல்ல வரேன்னு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. செட் எதுக்கு வருதுன்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதனால தான் செட்டுன்னு வருது. என்ட்ரின்றது எதுக்குன்னா ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி எனக்கு இது வந்து ஒரு என்ட்ரி அதனால என்ட்ரின்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே இருக்கிறது உன்னுடைய ரேப்பர் கிளாஸ். புரியுது என்ன விஷயம் சொல்லிட்டு. ஓகே இப்போ அப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் இதை ஹைட்ரேட் பண்ண போகிறேன் வந்துட்டு. இப்போ ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ல கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணோம்
எப்பவுமே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதான் கொடுக்க போறோம் கேட்டா. அதாவது இந்த ப்ராக்கெட் இந்த சென்ஸ் வந்துட்டு என்னுடைய ஜென்ட்ரிஸ்குள்ள என்ன இருக்கோ அதான் கொடுக்க போறேன். இதான் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன் லைக் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் எதில் ஸ்டோர் ஆயிருக்கு, இல ஸ்டோர் ஆயிருக்கு கேட்டா. இதான் விஷயம், புரியுதான் சொல்ல வந்துட்டு. எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ கீயை மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது ஒரு கீயை கெட் பண்ணால் கெட் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது வந்துட்டு, புரியுதா சொல்ல வந்துட்டு. வேல்யூ கெட் பண்ணாக்கா கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. So it will print your key after that value. Key and value. புரியுதா சொல்ல வந்துட்டு, நோட் பண்ணுங்க. இது வந்து ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன், ஏதாவது டவுட் இருக்கு அதில் டவுட் இருந்தால் கேட்டுங்க, புரியலனாலும் கேட்டுங்க. அதாவது மேப் ஐட்ரேட் பண்ணோம், இது ஒரு இன்ட்ரி கொஸ்டின், நோட் பண்ணிங்க. ஸோ மேப் ஐட்ரேட் பண்ணாக்கா என்ட்ரி செட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இட் ரிட்டன் தி லைக் செட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏன் செட்டுன்னு கொடுக்குதுன்னா, என்ட்ரி வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணதுனால செட்டுன்னு கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கெட் கீன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அப்புறம் கெட் வேல்யூன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை வச்சு யூ கேன் பிரிண்ட் இட். ஸோ இதோட அவ்வளோதான் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர். அது வந்துட்டு அதுதான். ஸோ மெயினாக இதில் டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க, சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீக்குள்ளேயே முடிக்க பார்த்துருவோம் வந்துட்டு, ஓகேவா? ஸோ கூர்ஜாவா கம்ப்ளீட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த வீக்குள்ள எப்படியாவது சாட்டர்டே சண்டே அவைலபிளாக இருந்து வரணுங்க. ரெண்டாலுமே அவைலபிளா, சூப்பருங்க, முடிச்சிடலாம் வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோர் ஜாவா இன்னும் ஒரு 2 days போவோம் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலினியம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சில சும்மா ட்ரை பண்ணுங்க, நம்ம திருப்பி பார்ப்போம் வந்து டெஸ்ட்டு, அந்த கோர் ஜாவா முடிச்சோன்னா பார்ப்போம். எப்படி இந்த வீக்குள்ள எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிடும், எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்குமே வந்துட்டு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்களா, இது எல்லா கொஸ்டினுமே இருக்கும். இப்போ நீ போகிறேன்னா உன்னுடைய பேர் என்னான்னு கேட்டுக்கோணும் வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கட் அப்படின்னா வச்சுங்களா, வெங்கட் அப்படின்னாக்கா இந்த வெங்கட்டில் கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர், இப்போ வீன்றது எத்தனை டைம் வந்திருக்கு, ஈன்றது எத்தனை டைம் வந்திருக்கு, என்னன்றது எத்தனை டைம், ஸோ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க வந்து. நோட் பண்ணிங்க, கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர். இதுதான் ஃபஸ்ட் ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு கொஸ்டினே இருக்காது. இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கும் போதெல்லாம் எப்படி பண்ணுவேன்னா, இந்த ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்தோம், இந்த கொஸ்டினை கேட்டுருவோம் அவங்கள்ட்ட. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் செலக்ட் இல்லைனா ரிஜெக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம், 5 நிமிஷத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செலக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவனை இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கறது. அப்புறம் இந்த கொஸ்டின் நல்லா பண்ணனா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக கேட்பேன், இதை ஒழுங்காக பண்ணலன்னா டஃப்பான கொஸ்டினாக கேட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதான் பாலிசி, எல்லாருமே இந்த மாதிரி தான். ஒரு அவங்க இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு 2-3 ப்ரோக்ராம் அவங்க அவங்களுக்குள்ள அசியூம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா இன்டர்வியூ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் டு, அதாவது 15 மினிட்ஸில் ஜட்ஜ் பண்ணினோம் ஒருத்தர் வந்துட்டு. ஸோ அப்போ ஜட்ஜ் பண்ணணுன்னாக்கா வந்துட்டு நிறைய இருக்குது வந்துட்டு, செலினியத்தில் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஜாவா எல்லாம் இருக்குது. நான் அது எல்லாத்தையும் கேட்குறேன்னா எனக்கு டைமே ஆகாது. இப்போ நான் ஒரு சிலர்லாம் வந்துட்டு 1 hour, 1.5 hour எடுத்து ரிஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ அப்போ என்னன்னாக்கா, நீ சீக்கிரமாக அவனை அனலைஸ் பண்ணோம் வந்துட்டு. அப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க. இந்த கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் எழுதிட்டானாக்கா ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்னு அவனுக்கு ஃபஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டினில் இது ஒரு கொஸ்டின் சொல்லுங்க, ஓகேவா? ஃபைன். இது வந்து கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர்னு சொல்லியிருந்தேன். இப்போ பரவாயில்ல, இன்னொன்று சொல்கிற மாதிரிலாம், வெல்கம் டு ஜாவா கிளாஸ் எஸ்கியூஎல் ஜாவா, இந்த மாதிரி இருக்குது. இது கவுண்ட் ஆஃப் ஈச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு வேர்டும் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்றது. இப்போ வெல்கம்ன்றது ஒரே ஒரு டைம் தான், டூன்றது ஒரே ஒரு டைம், ஜாவான்றது எத்தனை டைம், 2 டைம். ஸோ அப்போ 2 வரணும். கவுண்ட் ஆஃப் ஈச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கவுண்ட் ஆஃப் ஈச் வேர்ட். ஸோ அப்போ இதுக்கு என்ன லாஜிக்னா, நீ வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு, ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபார் லூப் போட்டு இல்லை மேப்பு போட்டும் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கோங்க. எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கண்ணா, வெல்கம்
to Java class at 1234 star இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதுல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஸ்மால் லெட்டரோட கேப்ஸோட கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, கேட்டல் லெட்டரோட கவுண்ட் என்ன, ஸ்மால் லெட்டரோட கவுண்ட் என்ன, ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் என்ன, நம்பர்ஸோட கவுண்ட் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. நோட் பண்ணிங்க, ஸ்மால் லெட்டரோட கவுண்ட்டு, கேப்டல் லெட்டரோட கவுண்ட்டு, நம்பர்ஸோட கவுண்ட், கவுண்ட் மட்டும் கேட்பாங்க. புரியாது சொல்ற வந்துட்டு ஒன்லி தி லாஸ்ட் ஃபார் கவுண்ட். இது போகலாம். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சொல்கிறோம்ங்களா? இதுலேயே இதுலேயே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நோட் பண்ணிங்க. இதில் கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ண சொல்லுவானுங்க, ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க, நம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ண சொல்லுவானுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுலேயே யூ ஹட் டு பிரிண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் செப்பரேட்லி, ஸ்மால் லெட்டர்ஸ் செப்பரேட்லி, நம்பர்ஸ் செப்பரேட்லி அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். புரியுது நான் சொல்கிறேன் வந்துட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், மீதி வந்து நம்ம